உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். இன்றைய நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியிலே எழுத்தாளர் கவிஞர் மீனா கந்தசாமி நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார். கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், சாதியம் தொடர்பாக பல முக்கியமான கட்டுரைகள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்கின்றார். மற்றும் பெண் உரிமை தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகின்ற மீனா கந்தசாமி, வணக்கம். வணக்கம். கவிதைகளில் உங்களில் முதலிலே ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதி தமிழ் மொழியில் இருந்த கவிதைகளினுடைய ஒரு பரப்பை நீங்கள் விரிவாக்கி இருக்கிறீர்கள். தற்பொழுது இப்ப தமிழ் கலாச்சாரத்தினுடைய மற்றும் தமிழர் வாழ்வினுடைய பிரதிபலிப்புகளை ஆங்கிலத்தில் எழுதுகின்ற பொழுது எவ்வாறான ஒரு வரவேற்பு கிடைக்கிறது ஏனைய ஆடியன்ஸ் மத்தியில்? ஆங்கிலத்தில் நான் எழுதுவதே என்ன கேட்டீங்கன்னா ஒரு ட்ராஜடின்னு தான் நான் நினைப்பேன். ஏனென்றால் நான் போன பள்ளிக்கூடம் அதை மாதிரி ஹிந்தியும் ஆங்கிலம் மட்டுமே அங்கு பயந்து கேந்திரிய வித்யாலயம் ஒரு சென்ட்ரல் ஸ்கூல்ல, அதனால எனக்கு தமிழ் கத்துக்க முடியாம போயிடுச்சு. அந்த காரணத்தினால தான் நான் வந்து ஆங்கிலத்துல ஏதோ நான் நிறைய சொல்லணும்னு இருந்துச்சு. ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் ஆங்கிலத்துல சொல்லலாமே, தமிழ் தான் அவ்வளவா தெரியாட்டு கூட ஆங்கிலத்துல சொல்லலாமே சொல்லிட்டு தான் நான் கவிதை வந்து ஆங்கிலத்துல எழுத ஆரம்பிச்சேன். ஸோ ஆங்கிலத்தை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அது. ஆனால் பிறகு நான் என்ன தெரிஞ்சுக்கொண்டேன் என்றால் ஆங்கிலத்துக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, நிறைய பேரை வந்து நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு எம்பவரிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு மினிமமான ஆடியன்ஸ்ன்றது இங்கிலீஷில் ஒரு இட்ஸ் அ ஹியூஜ் ஆடியன்ஸ், அது அந்த ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு போனேன். தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதும்போது முதல் கவிஞர் நான் தான் என்று சொல்ல மாட்டேன், பிகாஸ் நிறைய பேர் எழுதிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து நான் எழுதுகிற ஆங்கிலம் என்ன மாதிரியான ஆங்கிலம்ன்றதும் ஒரு கேள்வி இருக்குது. வெள்ளக்காரன மாதிரியே காப்பி அடிக்கணும், இல்லைன்னா இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி இருக்கணும் இல்லாமல் ஒரு தமிழ் ஐடென்டிட்டியோட தான் நான் ஆங்கிலத்தில் எழுதுறதான் நான் நினைக்கிறேன். என்ன ஒரு தமிழ் ரைட்டராக தான் நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வேணால் ஆங்கிலமாக இருக்கலாம். ஸோ இது ரிசப்ஷன்ன்றது வந்து நான் எழுதும்போது எனக்கு தெரியும் இது அழகியலுக்காகையோ என்ன சொல்றது ஒரு பாராட்டுக்காக எழுதாம எனக்குள்ள நிறைய இஷ்யூஸ் வந்து சிக்கலா இருக்கும், ஹெல்ப்லெஸ்ஸா நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதை பத்தி மட்டும்தான் நான் எழுதிட்டு இருக்கேன். என்னோட எல்லா எழுத்துக்களுமே எடுத்தாது எதை ஜாதியத்துக்கு எதிரான எழுத்துக்களா, பெண் உரிமைக்கான எழுத்துக்களா, இல்லைன்னா வந்து இந்த ஹிந்துத்துவத்துக்கு எதிரான எழுத்துக்களா, இந்த மாதிரியான எழுத்தா தான் எல்லாமே அமைஞ்சிட்டு இருந்தது. ஆங்கிலத்துல எழுதும் பொழுது தமிழ் தமிழ் வாசகர்கள் அல்லது தமிழ் வாசகர்களின் உடைய மதிப்பு இப்ப உங்களுக்கு மத்தியில பரவலாக காணப்படுகிறதா? தமிழ் வாசகர்களுக்கான மதிப்பு என்றால் உங்க கேள்வி எனக்கு இல்ல. இப்ப வந்து ஆங்கிலத்துல நீங்க அதிகமா எழுதும் பொழுது தமிழர்கள் வந்து அதை எப்படி பார்க்கிறார்கள்? ஓ, தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் ஒரு பீரியட்ல வந்து தெளிவாக சொன்ன போனோம், ஓ இவங்க ரொம்ப இந்த சினிமாவில் சொல்லுவாங்கல்ல ரொம்ப சீன் காட்டுறான் பீட்டர் விடுறான்ற மாதிரி. ஸோ அப்படிதான் பார்ப்பாங்க. பட் நான் எழுதுறது வந்து ஒரு சீன் காட்டுறதுக்காக கிடையாது, தவிர ஒரு இயலாமையால தான் எழுதுறேன். ஆனால் இப்போ நான் அது ஒரு எம்பவர்மெண்ட்டாக பார்க்குறேன். இது எப்படின்னா இது கல்ச்சர் எப்படி சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஹைரார்க்கியில் தானே வேலை செய்யறோம். ஸோ ஆங்கில உலகத்தில் வந்து நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போதும் அவங்க நம்மளை வந்து மதித்து கூப்பிடும் போதும் இந்தியர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டெல்லி லெவல்லையோ இந்திய லெவல்லையோ நம்மளை வந்து கவனிக்கும் போது தமிழ்நாட்டிலையும் கவனிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நடக்குதுன்னா அதை ஒரு ட்ரிக்கல் டவுன் எஃபெக்டாக தான் இருக்கோ தவிர ஒவ்வொரு தமிழ் பெண் அவன் ஆங்கிலத்தில் எழுதுறான்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டிக்குள்ளேருந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்ன்றது ஒரு லேட்டர் ப்ராசஸ் தான். பட் ஏன் அப்படி இருக்குது, என்ன காரணம்? இதுக்கான காரணம் என்னவென்றால் அது ஒண்ணு வந்து இங்கிலீஷை வந்து இன்னொரு கல்ச்சரா தான் நம்ம பாக்குறோம். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு ஓகே அது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜ்ன்றது ஒரு டூலா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுலயும் கருத்து சொல்லிட்டு போலாமே நம்ம பார்க்காம ஓகே அவங்க வந்து தமிழோட லாங்குவேஜ் கெடுப்பாங்க அந்த லாங்குவேஜ் இன்ஃபுளுன்ஸ் இருந்து அது ஒரு டாமினேஷன் அது எல்லாமே உண்மையான கருத்து தான். டாமினேஷன்ன்றது ரைட், பட் அட் த சேம் டைம் என்ன சொல்றோம்ன்றது ரைட். நான் வந்து வெஸ்ட் ப்ரோ வெஸ்டர்ன் கான்செப்டா எதுவும் சொல்ல போறது இல்லை, ப்ரோ அமெரிக்கன் ப்ரோ இங்கிலீஷ் கான்செப்டா சொல்ல போறது இல்லை. ஸோ இது இது வந்து ஒரு சஸ்பிஷனோட தான் பார்க்குறோம். இன்னொரு லாங்குவேஜ்னும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் சஸ்பிஷனோட தான் பார்க்குறோம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸும் இருக்குது. மீனா கந்தசாமியினுடைய ஒரு கவிதை மிகவும் முக்கியமான ஒரு கவிதை, சவுத் ஆப்பிரிக்காவிலே அந்த கவிதை வாசிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்துவிட்டு அடுத்து நாம் அவரோடு உரையாடுவோம்.
I dream of an English full of the words of my language. An English in small letters, an English that shall tire a white man's tongue. An English where small children practice with smooth, round pebbles in their mouth to spell the right ra. An English where a pregnant woman is only and simply a stomach child lady. An English where the magic of black eyes and brown bodies replaces the glamour of eyes in dishwater blue shades and the airbrush romance of pink-white cherry blossom skins. An English where love means only the strange frenzy between a man and his beloved and not between him and his car. An English without the privacy of its many rooms. An English with suffixes for respect. An English with more than 36 words to call the sea. An English that doesn't belittle brown or black men or women. An English of tasting with five fingers. An English of talking love with eyes alone. And I dream of an English where men of that spiky, crunchy tongue buy flower garlands of jasmine to take home to their coy wives for the silent demand of a night of wordless, whispered love. அது மீனா கந்தசாமி வாசித்த ஒரு முக்கியமான கவிதை. இங்கே இப்பொழுது பெண்ணியம் தொடர்பாக பல தரப்பட்ட கருத்துக்கள் பரவலாகவே கட்டுரைகளாக வந்திருக்கின்றன, எழுத்துக்கள் வருகின்றன. இப்ப தமிழகத்தில் பெண்கள் தொடர்பான பிரச்சனை என்றும் வரும்பொழுது முக்கியமாக எதை நீங்கள் முன்வைப்பீர்கள்? பெண்கள் தொடர்பான பிரச்சனை என்று தமிழகத்தில் அல்லது இந்திய அளவில் என்று பார்த்தால் நான் ஜாதியை தான் முதல் பிரச்சனையாக வைப்பேன். ஏனென்றால் பெண்களை இந்த ஜாதியம் இருப்பதால் ஒரு விதம் ஒரு அடிமைத்தனத்தில் வைத்து வச்சிருக்கிறார்கள். எப்படி என்றால், முதல்ல ஜாதிக்கு வெளியில கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட ஃப்ரீடம் அதிலே கட்டுப்பாடாகுது. அவங்க யாரோட வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் ஒரு மனுஷன் எடுக்கிறாங்கன்னா யாரோட வாழ போறோன்ற டிசிஷனா தான் இருக்கும். அதுவே அவங்க விருப்பத்துக்கு மாறாக தான் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் என்ற சிஸ்டமே நம்ம கலாச்சாரத்துல ஏன் இருக்குன்னா, அந்த ஜாதி அமைப்பை வந்து கட்டி காப்பாத்துறதுக்காக தான் இருக்குன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த ஜாதிக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன கேட்டேன்னா, பிரதானமான பிரச்சனைகள் பெண்களை வந்து அந்த அத்தனை விதத்திலையுமே அடக்குமுறை பண்றது. நீ இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இப்படி உட்காரணும், இப்படி எழுந்திருக்கணும், இப்படிதான் பேசணும், இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு கட்டுமானங்கள், பெண்களுக்கு மேல கற்பை சுமத்துறது, இந்த மாதிரி எல்லா காரணமுமே வந்து ஜாதின்றது ஒரு அடிப்படை காரணமா இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்ப காலாகாலமாக இருந்து வருகின்ற இவ்வாறான கோட்பாடுகளை திடீரென்று விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் பொழுது எவ்வாறான பிரச்சனைகள் வரும்? இல்லை, எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். பிகாஸ் பிரச்சனைன்றது நம்ம எதிர்பார்க்கிறோன்றல்ல, அது எப்படி வரும்னு தெரியாது. பட் எனக்கு என்னன்னா, பெண்கள் வந்து நம்ம பெண்களுக்கான இஷ்யூவை மட்டுமே போராடிக்கிட்டு இருந்தா ஒரு அநியாயமான சமுதாயத்தில் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்காது. ஸோ சமூகத்தில் ஜாதியும் இருக்கும். நாங்கள் வந்து ஆனால் பெண்ணியவாதிகளாக வந்து எங்களுக்கான ஒரு லிபரேஷன், ஒரு விடுதலையை ஜாதிய சமுதாயத்தில் பெற்றெடுப்போன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஜாதி இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி இருக்கிற சமுதாயத்தில் தான் பெண்ணியம், பெண்ணிய சார்ந்த கருத்துக்கள், பெண் விடுதலை எல்லாமே அப்போ தான் வந்து நிலைநாட்ட முடியுமோ தவிர, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து சொசைட்டியை வந்து விமனுக்கு ரொம்ப விமன் ஃப்ரெண்ட்லி சொசைட்டியாக, பெண்களுக்கு நல்ல சொசைட்டியா, பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு சமூகமா நம்ம இருக்க முடியாதுன்னு தான் நான். ஆனா பரவலாக இப்ப சாதிய கட்சிகள் இருக்கு, ஜாதி தொடர்பான கட்சிகள் இருக்கு, ஜாதி தொடர்பான பேச்சுக்கள், ஜாதி கட்சிகள் அத்தனையுமே வந்து தடை விதிக்கணும்ன்றதான் நான் சொல்வேன். என்ன கேட்டீங்கன்னா, என்னோட
தனி மனித கருத்து வந்து ஜாதிய கட்சிகளே இருக்கக்கூடாது. தலித் மக்கள் வேணா அவங்களுக்காக இயக்கமாகலாமோ தவிர மற்ற ஏன்னா தலித் மக்கள் வந்து இயக்கமாகணும்னு நான் என்ன சொல்வேன் என்றால், தலித் மக்கள் ஜாதிக்கு எதிராக போராடுறாங்க. ஜாதி என்பது இருக்கக்கூடாது, ஜாதி என்பது இருக்கிறதுனால தான் நான் தீண்டத்தகாதானா இருக்கேன், ஜாதி என்று ஒரு சமூக அமைப்பு இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. தலித்துடற வந்து போராட்டம் என்பது ஜாதிக்கு எதிரான போராட்டம். ஆனால் வந்து ஜாதி ஹிந்துவின் போராட்டம் வந்து ஜாதியை வச்சிருந்தா தான் நான் மேலே இருக்க முடியும், ஜாதி இருந்தால் தான் எனக்கான சுப்பீரியாரிட்டி இருக்கும், எனக்கான ஆதிக்கம் இருக்கும், எனக்கான நான் மற்றவனை சுரண்ட முடியும், நான் மற்றவனை அடிமைப்படுத்த முடியும், நான் வந்து என் வீட்டில் இருக்க பெண்ணை வந்து இப்படி வச்சிருக்க முடியுன்றதுக்கான காரணம் வந்து ஜாதி கட்சி தான் நான் சொல்லுவேன். ஜாதி கட்சியே இருக்கக்கூடாது. ஆனால் இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு தென்படவே இல்லை, கிடையாது. சாத்தியக்கூறு என்பது கிடையாது. அப்ப அது எப்படி நாங்கள் அந்த சாத்தியக்கூறுகளை உருவாக்குறது? மக்களை எப்படி ஜாதி கட்சின்றதோ ஜாதின்றதோ வந்து சமூகத்தில் உருவாக்கி இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த பேய் வந்து பேயை விரட்டுறதுக்கு ஒரு ஏதாவது விதத்தில் விரட்டி தானே ஆகணும். அதுக்கான தேடல் தான் பலர் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எழுத்து மூலமாகவும் மக்களுடைய மனசை வந்து எப்படி மக்களிடம் இப்போ மாற்றம் தெரியுதா? மாற்றம் என்றால் எந்த விதமான மாற்றம்? இவ சாதிகள் தொடர்பான மாற்றம் தெரியுதா தமிழகத்துல? ஜாதிகள் பெரியாருடைய காலத்து பெரியாருடைய நூல் ஒன்றை நீங்கள் முக்கியமாக பெண்கள் ஏன் அடிமையானார்கள் என்கின்ற நூலை நீங்கள் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். பெரியார் அந்த காலத்துல மிக கச்சிதமான ஒரு கோட்பாடுகளை முன்வைத்து வேலை செய்திருக்கின்றார். அதன் காரணத்தால் தான் இன்னும் தமிழ்நாடு இந்த பிரச்சனைகளில் இருந்து ஓரளவாவது காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அது ஒரு மாயை. பெரியாருடைய பெரியார் செய்தார் என்றது, பெரியாரால சமூக விழிப்புணர்வு இருக்கின்றது நான் 100% ஒப்புக்கொள்வேன். ஆனால் சமூகம் மாறிவிட்டதா, ஜாதி போய்விட்டதா என்றால் அது ஒரு மாயை. ஜாதி என்றது அதே நிலையில் தான் இருக்கு. பெரியார் இல்லை என்றால் இன்னும் கேவலமாக இருந்திருக்கும். இன்னும் வந்து தலித் மக்களுக்கு எதிராக வன்முறைகள், பார்ப்பனிய கொடுமைகள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே இருந்திருக்கும்ன்றது ஒரு ஃபேக்ட். அட் த சேம் டைம் ஜாதியை வந்து எடுக்க முடிஞ்சிச்சா என்றால் பெரியார் ஒரு என்டையர் மோட்டிவே சொசைட்டியை வந்து ஒரு ரேஷ்னல் சொசைட்டியாக மாற்றுறது தான் அவரோட எய்மாக இருந்துச்சு. ஆனால் அந்த மூமெண்ட்டை வந்து பெனிஃபிட் பண்ணி எடுத்துட்டாங்கலாம் வந்து சொசைட்டியில் எப்படி ஜாதியாக கட்டுமானம் இருக்கோ ஒரு ஜாதியாக மேலே வர்றதுக்கு தான் பெரியார் மூமெண்ட்டை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக யூஸ் பண்ணாங்க, திராவிடத்தை யூஸ் பண்ணாங்கன்றது எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. அது இன்ஃபேக்ட் இப்போ திராவிட கட்சிகளே இப்பொழுது சாதியம் தொடர்பான கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக. இப்போ சில ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல தேவர் தான் பாப்புலேஷன் நிறையன்னு சொல்லிட்டு கள்ளர் மக்கள் இருக்காங்க, தேவர் மக்கள் இருக்காங்கன்னா அந்த கேண்டிடேட் தான் ஜெனரல் சீட்டில் நிப்பாட்ட போகிறாங்க. வேற இவர் வந்து புரட்சி பேசுகிறார் என்றதுனால வேற யாரையும் எடுத்துட்டு வந்து போட போகிறதில்ல. திராவிட கட்சிகள் இப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க அரசியல் என்னன்னா ஓட் பேங்க்னு எடுத்து பார்த்து பிரிக்கும் போது ஓகே இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட் பேங்க், இந்த ஜாதி இவங்களுக்கு ஓட் போடுவாங்க, இந்த ஜாதிக்கு இந்த ஓட் பேங்க் இங்கே போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜாதியை வந்து ஒரு எண்ணிக்கைக்காக தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு தலித்துகள் தொடர்பான ஒரு போராட்டம் அவர்களுடைய சிந்தனை மேலோங்கி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் அடக்கப்பட்டு ஒரு சைலன்ஸ் பண்ணப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு பேசுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா கொடுமைகள்ன்றது இப்போ இந்த ப்ரெசன்ட் ஏஜ்ல அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் பதிவாகுது. ஓகே இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, இந்த கொடுமை இப்படி நடந்துச்சு, ரெண்டு நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விமன் அட்டாக் பண்ணாங்க, ஒரு அருந்ததி விமன் இப்படின்னு செய்தி வந்து வெளியில வருது இந்த காலத்துல. அதுதான் வந்து ஒரு இந்த மூமெண்ட் இந்த எல்லாமே எக்ஸ்போஸ் பண்றாங்களோ தவிர காஸ்டிசத்தை காஸ்டிசம் அபாலிஷ் ஆச்சுன்னா கிடையாது. இப்போ உத்தரப்பிரதேச வேலி அமைச்சாங்க, சிவர் அமைச்சாங்க, ஆனா அதை இடிச்சாச்சுன்னு சொல்லப்படுது. அங்க உள்ள நிலவரம் இப்ப எப்படி இருக்கு? இல்ல அந்த அந்த ஒரு போராட்டம் அதே மாதிரி பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் அந்த போராட்டம் வந்து இதுல என்னன்னா கோர்ட்டை வந்து இந்தியாவில் வந்து அந்த ஒரு போராட்டம் எப்படி இருக்கு? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு போராட்டத்தை பத்தி பேசுறேன். திரௌபதி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு கோயம்புத்தூர்ல. அந்த கோயிலில் வந்து தலித் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போய் ஒரு கேஸ் போடுறாங்க, தலித் மக்களும் அந்த திரௌபதி அம்மனை வணங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கோர்ட் என்ன செய்யணும்? ஓகே மக்களை வந்து ஓகே இவங்க வந்து கும்பிடலாம்னு விடணும். கோர்ட் என்ன சொல்லுது? இவங்க கோயிலுக்கு வந்தால் உயர்ஜாதிக்காரன் கோச்சுக்குவான், அதனால வந்து கிளாஷ் விடும் சொல்லிட்டு கோயிலே பூட்டிட்டாங்க. அப்படியா தீர்ப்பு வருது?
தீர்ப்பை பத்தி நான் பேசல, இதுதான் நடந்துச்சு. அந்த கோர்ட் போலீஸ் என்ன பண்ணுது, ஸ்டேட் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுதுன்னா இப்படிதான் பிஹேவ் பண்ணுது. எல்லா இடத்துலயுமே வந்து காஸ்ட்டை கட்டி, காஸ்ட் சிஸ்டம்ன்றதை கட்டி காக்குறதுல தான் வந்து அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குதோ தவிர, அதை வந்து உடைச்சிட்டு போகணுன்றதுல முக்கியத்துவம் கொடுக்கறதா எனக்கு தெரியல. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ ஜாதி எப்படின்னா, ஒரு கேஸ் என் மேலேயே போட்டிருக்காங்க ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொன்னர் சங்கர் என்ற ரெண்டு அண்ணன்மார்னு சொல்லி அவங்கள வழிபடுறாங்க. அவங்கள வந்து தலித் என்று எப்படி சொல்ல சொன்னீங்க நீங்கள், அந்த ஃபுட்நோட்லேயே இருக்குது. அது வந்து திருமாவளவன் அவங்களோட புத்தகம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கேஸ் வந்து என்ன, கேஸ் வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணுது. மூணு செக்ஷன்ஸில் போடுறாங்க, செக்ஷன் 153, 505 எல்லாம் கம்யூனல் டிஸ்ஹார்மோனி கிரியேட் பண்ணீங்க, நீங்கள் ரயட் காஸ் பண்ணீங்க, மக்களை பிரிவு பண்ணி வச்சாங்க, எல்லாம் புக்கு வந்து 7 வருஷம் கழித்து அந்த கேஸ் போடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஹோல் சிஸ்டமே பாருங்கள். ஆக்சுவலாக யார் கேஸ்க்கு வந்தாலும் அவனை பனிஷ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும், நீ வந்து இதனால டிஸ்கார்ட் காஸ் பண்ணாத, நீ வந்து சமூகத்தை பிரித்து பார்க்காதன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி பண்ணாமல் ஒரு ரெண்டு கடவுளின் என்பதே ஒரு கற்பித்தம்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேர் பொன்னர் சங்கர்ன்றவங்க இருந்தாங்களா இல்லையானே தெரியாது, ஆனால் இந்த ரெண்டு சாமிகளுக்கான ஜாதி என்ன, இந்த ஜாதியை தவறாக சொன்னதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரலாம், இது எல்லாத்தையும் நம்பி ஒரு கேஸ் எடுத்துட்டு அது எல்லாருக்கும் சமன் சொல்லி. அப்படி இல்லையே, ஒரு கேஸ் கொண்டு போட்டா அதை வந்து விசாரிக்கணும் தானே நீதிமன்றம். அதை வந்து இப்போ அந்த செக்ஷன் 505 செக்ஷன் எப்படின்னா, அரசியல்வாதிகளையே ஜெயிலுக்குள்ள தள்ளுற செக்ஷன். அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கேஸே போட முடியும் அந்த செக்ஷன்ஸ்ல. அதுதான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சொல்லுது. ஆனா அதை எல்லாத்துக்கும் மீறி சட்டத்தையே மீறி சட்டம் வந்து வேலை செய்யுது. ஏன்னா வந்து பழி வாங்கணும், இல்லைன்னா ஜாதியத்தை கட்டி காக்கணும், ஜாதின்ற பிரஷர் அந்த இடத்துல அவ்வளவு அதிகமா இருக்குது. இப்ப நீங்கள் வந்து இந்துத்துவத்தை வேறொருப்போம் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினா, நான் மொழிபெயர்த்தா இந்தியாவில வந்து தமிழ்ல ஏற்கனவே இருந்த புத்தகம் திருமாவளவனுடைய கட்டுரைகள், ஆனா நீங்க அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பரவ பண்ற நேரத்துல அதற்கான தாக்கம் கூட வரும், அதால அச்சப்படுகிறார்களா பயப்படுகிறார்களா? இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று சொல்றது வந்து இன்றைய நேற்றைய கருத்து கிடையாது. அந்த ஜாதிக்கு எதிராக போராடினவங்க அனைத்து பேருமே வந்து புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கலாம், புரட்சியாளர் பெரியாரா இருக்கலாம், எல்லாருமே வந்து இந்துத்துவத்தை வேறறுப்போம்ன்றதான் அடிப்படை கொள்கையை வச்சுட்டு போராடி இருக்காங்க. ஜோதிபா ஃபுலேலேருந்து எல்லா போராட்டங்களையும், ஏன்னா ஹிந்து என்றது என்னவா இருக்குது, இவங்க வந்து 4-5 கடவுளை வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ ஆப் மாதிரி ஃபோட்டோஷூட் மாதிரி காட்டுறாங்களோ தவிர, அதுக்கு பின்னால் ஹிந்து என்றால் எப்படி இவங்க ஹிந்து, அடுத்த ஸ்டேஜ் என்ன ஜாதி, ஹிந்து என்பது ஒரு ஜாதியோட பின்னி பிணைஞ்ச ஒரு அடையாளமாக தான் இருக்கும் தவிர, அதை தாண்டி என்ன ஹிந்து அடையாளம்ன்றது எனக்கு தெரியாது. தமிழ் அடையாளம் பரம்பரை பரம்பரையாக ஒரு நம்பிக்கையை வந்து உடைக்கிற நேரத்தில் இவ்வாறான எதிர்மறையான விளைவுகள் வந்தானே. பரம்பரை பரம்பரையாக இருக்கிறது வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மக்குள்ளே வச்சுக்கிறது அர்த்தம் இருக்கிறது. அது வந்து ஒரு மனுஷனை மனுஷன் வந்து சஸ்பெஷனோட, மனுஷனை மனுஷன் டிஸ்கிரிமினேஷனோட, ஸ்பெஷலி பெண்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்டுமானமாக இருக்கும்போது அதை ஏன் நம்ம வைத்துக்கொள்ளணும்ன்றதா ஒரு நேச்சுரலான கேள்வி. ஹிந்துத்துவம் வேண்டாம்ன்றீங்களா? ஹிந்துத்துவம் என்ன சொல்ல கூடிய ஜாதியம் அது வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஒரு தேசியத்தன்மையோ ஒரு தேசியத்தன்மையை விடுங்க, அதெல்லாம் வந்து அன்னெசரி கான்செப்ட். ஒரு மனுஷனாவே இருக்க முடியலன்றதான் நான் பாக்குறேன். என்ன என்ன பிரச்சனை, ஒரு ஒரு ஹிந்துத்துவத்தை வைத்து கொண்டு ஏன் ஒரு மனிதராக இருக்க முடியவில்லை என்ற பிரச்சனை இங்க வருது. ஏன்னா இப்ப நான் உங்களை பாக்குறேன் என்றால் நீங்க ஜாதியில எங்க இருக்கீங்கன்றதுதான் ஒரு ஹிந்து விடுற மைண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்டா இருக்குது. ஸோ ஓகே, இவன் நம்மளுக்கு கீழே இல்லைன்னா இவன் நம்மளுக்கு மேல இப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. பிளஸ் எனக்கு இந்த என்ன பிரச்சனை வந்து, ஒரு பெண்ணிய பார்வையில பாக்குறேன், ஆண்கள் நிறைய பேர் இதை போராடி இதை எதிராக சண்டை போட்டு கருத்தியல் எல்லாம் உருவாக்கம் பண்ணிட்டாங்க. நான் பெண்ணா பார்க்கும் போது வீட்டுல எப்படி வந்து மனைவிய வந்து அமுக்கிறாங்கன்னா, அந்த சென்ஸ் வந்து தலித் தனக்கு கீழே இருக்கணும், அவனைதான் வாடா போடான்னு சொல்றாங்க. அப்ப மனைவின்றவளை வந்து வீட்டுல இருக்க ஒரு தலித்தா பாக்குறாங்க, வாடி போடின்னு சொல்றாங்க. சிங்குலர்ல இல்ல இல்ல, நான் பாக்கல, நான் சொல்றேன். ஒரு விமன் இப்போ ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ஜாதிய சமுதாயத்துல என்னைக்குமே வந்து ஈக்குவாலிட்டி வராதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஜாதிய சமுதாயத்தில் தான் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர், அம்பேத்கர் சொன்னாரு ஜாதின்றது டிவிஷன் ஆஃப் லேபர் கிடையாது, டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ்னாரு. நீ இந்த வேலையை செய்யணும், தலித்னா நீ இந்த வேலையை செய்யணும், நான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லி வேலையை பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது, பெண்கள் கிச்சன்ல தான் இருக்கணும்ன்றது ஒரு விதமான ஜாதி. மனைவியை நீங்க நாங்கன்னு சொன்னா சரியாயிருமா?
நிச்சயமா வந்து அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு சிங்குலர் லாங்குவேஜ்ன்றதே ஒரு அப்ரெசிவ் ஸ்ட்ரக்சர்ன்றதை நம்ம மறக்கிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாடி போடின்னு சொல்ற காதலர்கள் கூட அது ஒரு இன்டிமசியா தான் அதை பேசுறாங்க. அது இன்டிமசி கிடையாது, உங்க லாங்குவேஜ்ல இருக்க ஸ்ட்ரக்சர் அப்ரெசிவான ஸ்ட்ரக்சர். நீங்க எதிர்க்கிறீங்க, லாங்குவேஜ்ன்றது அப்ரெசிவா இருக்குது. அந்த இடத்துல லாங்குவேஜ் தான் மாத்தி அமைக்கணும்னு நான் சொல்றேன். இது வந்து தமிழ்ல மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லயுமே ஏதோ ஒரு விதமான அப்ரெசிவான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஏன்னா லாங்குவேஜ் யாரு கட்டு யாரு வந்து முக்கியமா எடுத்து முன்னின்று பண்றாங்க, ஆண்கள் தான் இவ்வளவு நாள் உருவாக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் பேச ஆரம்பிக்கிறது எழுத ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து என்ன பேச்சு இருந்தாலும் சொல்லிட்டு நடைமுறையில் எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் வழியாக எடுத்துட்டு வந்து அதை ரிட்டர்ன் வேர்ட்ல போடும். இது வந்து இவ்வளவு நாள் ஆண்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நீண்ட நாள் ஆணாதிக்கத்துக்குள்ள தான் எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆணாதிக்கம்ன்றது இப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்கன்றது என்னோட ஃபீலிங். தமிழ் மட்டும் கிடையாது, இல்லை இப்போ முட்டாள்னு எடுத்து பார்த்தா தமிழ்ல பெண்பால்னு தான் போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன கிடையாது. இப்போ தமிழில் வந்து நான் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லுவேன், நான் சேர்த்த சான்ஸ்கிரிட்டையும் இன்னொன்று சொல்லுவேன். இப்போ யோனின்னு ஒரு வார்த்தை இருக்குது, எல்லாருக்கும் யோனி என்ற வார்த்தை என்றால் ஒரு பெண் உறுப்பு என்று தான் நினச்சிட்ருக்காங்க. பட் யோனிக்கான அர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சன்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லாமல் அது முதல்ல வந்து சோர்ஸ் ஆரிஜின் பெண் உறுப்பு, அதுக்கு பிறகு சோர்ஸ் ஆரிஜின் ஃபவுண்டன், அதுக்கப்புறம் ரெஸ்டிங் பிளேஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஜாதி. ஜாதின்றது நீ ஒரு பெண் உறுப்பில் வச்சிருக்கேன்னா நீ பெண்ணை என்னவா பார்க்குற, ஜாதி கேரி பண்ணுற ஒரு பர்சனாக பார்க்குற, அட் த சேம் டைம் ஜாதி என்ன பார்க்குற, பெண்ணை வச்சு கண்ட்ரோல் பண்ணுன்றா பார்க்குற. அப்போ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரை அடித்து உடச்சி இதில் என்ன இருக்குன்றது நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. நம்ம பேசுகிற வார்த்தைகளை இவ்வளோ மீனிங்கில் என்கோட் பண்ணியிருக்குது. ஸோ இதனால தான் அதனால தான் வந்து கவிதைன்றது வந்து நான் எழுதுறதுக்கான ஒரு காரணம் கூட என்னென்னா, லாங்குவேஜில் நம்ம அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து வந்து இப்ப இந்துத்துவம் தொடர்பான இவ்வாறான கேள்விகள் முன்வைக்கப்படும் பொழுது எழுகின்ற பிரச்சனைகள் என்ன? எழுகின்ற பிரச்சனைகள் என்னவென்றால், முதல்ல என்ன சொல்லுவாங்க, இவ வந்து கிறிஸ்டியன் ஃபண்ட்ஸ்ல ஆப்ரேட் பண்றான்னு சொல்லுவாங்க. எல்லா வெப்சைட்லயும் எழுதிட்டாங்க. ஸோ ஆனால் உண்மையிலேயே இந்த யார் அந்த கிறிஸ்டின், யார் எவ்வளோ ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு காசு நிஜமாக தேவை இருக்குது, நான் சொல்கிறதுக்காகல. பட் அது அந்த மாதிரி ஒன்று வைப்பாங்க. இல்லைனா என்னென்னா, ட்விட்டர் மாதிரி இடத்துல அந்த இன்டர்நெட்டில் வந்து இன்டர்நெட் ஹிந்துஸ் வந்து ஒரு பயங்கர ரேபிடான ப்ரீடாக இருக்காங்க. ட்விட்டர் மாதிரி இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, என் ஃபோட்டோ எடுத்து போட்டு என் ஐடி மார்க் கிரியேட் பண்ணி இவ வந்து ருபீஸ் 5 பர் மந்த்துக்கு வருவா, முஸ்லீம் மென் கிட்ட மட்டும் வருவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறது. இல்லைனா இப்படி ஒரு கேள்வி வைக்கிறது, நீ வந்து ஹிந்துவிசத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால தான் நீ வந்து உயிரோடு இருக்க, நீ மற்ற ரிலிஜனை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன்ற அப்படின்னா அது ஒரு இன்டெரக்ட் டெத் த்ரெட் தானே. மற்ற ரிலிஜனை பண்ணினா நீ இன்னைக்கோ வந்து ஹிஸ்ட்ரி ஆகிருப்பேன்னு சொல்லும்போது நாங்களும் பண்ணலாம், ஆனால் நாங்களும் விட்டு வச்சுருக்கோன்ற மாதிரி. ஸோ ஹிந்துத்துவத்தை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பர்சனலாக தான் ரொம்ப தாக்குதல் நடக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது எஸ்பெஷலி ஆன்லைன் மீடியாவில், அட் த சேம் டைம் இமெயில்ஸ் இந்த மாதிரி அவங்களால என்னென்ன ஆஸ்பெக்டில் முடியுமோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் கவுண்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களால தாங்க முடியல. அவங்களோட அந்த ஜாதி கட்டுமானம் போயிடும்ன்ற ஒரு என்ன சொல்கிறது, என்னோட போட்டோ போட்டு இவ்வளவு மாசத்துக்கு இவ்வளவு 5 ரூபாய்க்கு வருவான்னு எழுத தேவையில்லையே அவங்களுக்கு, இந்த மாதிரி பண்றாங்களே. இல்லைன்னா இவளுக்கு ஒரு முஸ்லீம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அதை இவங்க அம்மா அப்பா வந்து அப்ரூவ் பண்ணாததுனால தான் அவ ஹிந்துவுக்கு எதிராக டேர்ன் ஆயிட்டான்றாங்க. அந்த மாதிரி முஸ்லீம் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கே தெரியாது. அப்ப இப்படியான ஒரு தாக்குதல்கள் உங்களை நோக்கி வரும்பொழுது நீங்க எப்படி அதை வந்து முகம் கொடுக்குறீங்க? இல்லை, தாக்குதல்கள் வரும்போது ஒரு பீரியடில் நான் அப்செட் ஆனேன். பட் அட் த சேம் டைம் தாக்குதல் வர்றதுனால தான் நான் சரி ஏதோ விதத்தில் நம்ம ப்ரொவோக் பண்ணிக்கிட்டு இருக்குமே, ஒரு ஒரு டிபேட் அதனால காஸ் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இது இதனால நான் விக்டிமைஸ் ஆனன்றது என் எய்ம் கிடையாது. நான் விக்டிமைஸ் ஆனால் அவங்க வந்து சக்சீட் ஆன மாதிரி நான் நினைத்தேன். இப்போ இந்த காலத்தில் வந்து பெண்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது தமிழகத்தில்? தமிழகத்தில் பெண்களோட முன்னேற்றம் என்றால், இப்ப இதுகளை நகர்ப்புறத்துல பெண்களுடைய கல்வி அறிவு வீதம், கல்வி அறிவுக்கும் பெண்களோட முன்னேற்றத்துக்குமான கனெக்ஷன் என்பது, அஃப்கோர்ஸ் பெண்கள் படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்கன்றதுனால பெண்கள் வந்து விடுதலை அடைகிறாங்கன்றது டிஃப்ரெண்ட். பெண்களுக்கு வந்து விடுதலை, பெண் விடுதலை சார்ந்த
ஐடியாஸ் வந்து இருக்கான்றது ஐ ஹாவ் எ பிக் டவுட். ஆண்கள் மத்தியில் அதை பத்தி பேசுறாங்களான்றது பிக் டவுட். ஏன்னா இன்னைக்கும் ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜ்குள்ள தான் போறாங்க, இன்னைக்கும் சீதனம் கொடுத்து தான் கல்யாணம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெண் விடுதலை நோக்கி போற மாதிரி எனக்கு தெரியலையே. மாடர்னைஸ் ஆறாங்க ரைட், கார்பரேட்ல போய் வேலை செய்யறாங்க, நல்ல சேலரி காக்க எடுக்கிறாங்க. கல்யாணம் வந்து என்ன பிரச்சனை உருவாக்குது? பேசி செய்யற கல்யாணம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, அது டெக்னிக்கலா பார்க்கும்போது பேசி யாரும் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரரை கல்யாணம் பண்றது இல்லையே, அங்க ஜாதிக்குள்ள தானே கல்யாணம் பண்றாங்க. அதுதான் சொல்றேன், அது எதுக்காக அவங்க பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க பண்றது வந்து பேசி கல்யாணம் பண்றது, ஓகே இவன் நல்ல பையன், நீ நல்ல பொண்ணு, அவன் வந்து ஒரு ஜாப்பனீஸ் அமெரிக்கன் பையன், நீ வந்து தமிழ் புதுக்கோட்டையில இருந்து இருக்க பொண்ணுன்னு சொல்லி யாரும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையே. இந்த கல்யாணம் இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா இன்டர்நெட்டை பத்தி, எல்லாரும் இன்டர்நெட் இப்படி வளருது, எல்லாரும் இன்டர்நெட்டை பாசிட்டிவா யூஸ் பண்ணிட்டு போறாங்க. இன்டர்நெட்டை நீங்க திறந்தீங்கன்னா ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, எந்த நாடு, சவுத் ஆப்பிரிக்கா, யாரை வேணாலும் நீங்க மீட் பண்ணலாம் 5 செகண்ட்ஸ்ல. அது சும்மா நீங்க சேட்ல போய் என்டர் பண்ணீங்கன்னா போதும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இன்டர்நெட்ல பண்ணி வச்சிருக்காங்க tamilmatrimony.com, shaadi.com போய் பாருங்க, 450 ஜாதி டிராப் டவுன் லிஸ்ட்ல வருது. இந்த இந்த கலாச்சாரத்துல இன்னைக்கு கூட 450 ஜாதியில நீங்க உங்க ஜாதியை செலக்ட் பண்ணலாம், பார்ட்னர் என்ன ஜாதின்னு செலக்ட் பண்ணலாம், இந்த ஜாதி டு இந்த ஜாதி நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்படிதானே மேட்ச் நடக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன், நல்ல ரெண்டு பேர் மீட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இங்க சிங்கிள்ஸ் போடுறாங்கல்ல அந்த மாதிரி சும்மா, ஓகே ஐம் ஹியூமரஸ் பர்சன், ஐம் லவ்விங் பர்சன், ஐம் கேஃப்ரி பர்சன், ஐம் மார்னிங் வெல், இப்படி மட்டும் போடலாம். அவங்க இதெல்லாம் போடுறது கிடையாது, எல்லாமே தவறுன்னு நான் ஃபீல் பண்ணாலும் இதெல்லாம் போடுறது கிடையாது. போடுறது என்ன போடுறாங்க, ஜாதியை வச்சு ஜாதி தானே மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒன்னு இருக்கு ஜாதகம், ஜாதி பிளஸ் ஜாதகம், இது ரெண்டுத்துக்குள்ள மக்கள் சிக்கி கிடக்குறாங்க நான் ஃபீல் பண்றேன். சரி, இப்ப இவ்வாறான தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடுவோம். மீனா கந்தசாமி எங்களோடு இருக்கின்றார். பெண்ணடிமைத்தனம் மற்றும் சாதியம் தொடர்பாக பல முக்கியமான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். இன்னும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கின்ற, ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் மீனா கந்தசாமி. இப்பொழுது இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். துறை என்பது ஒரு முக்கியமான விஷயம். இதுல மொழிபெயர்ப்பில் திருமாவளவனுடைய கட்டுரைகளை ஏன் நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? அதற்கான காரணம் என்னவென்றால், நான் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டு போறீங்க. ஆமா, இல்ல 17 வயசு இருக்கும்போது நான் தலித் மீடியா நெட்ஒர்க் போய் சேர்றேன் அங்க வேலை செய்யறதுக்கு. அப்ப அவங்க தலித் முரசு பத்திரிகை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, புனித பாண்டியன் மற்றவர்கள். அப்போ வந்து ஆங்கிலத்தில் ஒரு பத்திரிக்கை தொடங்கினாங்க, த தலித் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பத்திரிக்கையில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து இந்த அட்ராசிட்டிஸ் இந்த போலீஸ் அட்ராசிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நான் பார்த்து, ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமு, என்ஜிஓஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த பத்திரிக்கை, அஃப்கோர்ஸ் அந்த பத்திரிக்கைக்கு ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் ஒரு மூடு விழா பண்ணிட்டாங்க. ஆனால் அட் த சேம் டைம் அங்கே இருந்தப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, சரி இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்போதான் தலித் திங்கிங்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்கிலீஷ், எஸ்பெஷலி நான் வந்து நிறைய ஆங்கிலத்தில் வாசிக்கிறதுனால வாசிப்பது எல்லாமே வந்து வெறும் கேம்பிரிட்ஜ் ஹார்ட்வர்ட், இங்கே வெளிநாடு போயிட்டு திரும்பி இந்தியா ரிட்டர்ன் ஆகிட்டு பேசுகிற ஒரு மன்மோகன் சிங் மாதிரி டைப் தான் இன்டெலெக்சுவல் ஆகிருக்காங்களோ தவிர, இந்த ஆர்கானிக்காக பீப்புளோட கனெக்ஷன் இருக்கவங்க யாருமே இன்டெலெக்சுவலாக இல்லை. அவங்க பேசுறது எதுவுமே இங்கிலீஷில் வர்றதில்லை. இங்கிலீஷ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்குவேஜ் ஆஃப் பவராக இருக்கு. ஸோ அப்போ இதில் நான் வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள், திருமாவளர் கருத்துக்கள் வந்து சிலதெல்லாம் எல்லாத்த பற்றியும் அவங்க அதில் பேசியிருக்காங்க. ஹிந்துத்துவத்துக்கு எதிராக பேசினாலும், ஜாதியத்துக்கு எதிராக பேசினாலும், புலீஸ் ராஜுக்கு எதிராக பேசினாலும், பலஸ்தீனை பற்றி, அமெரிக்கா எப்படி ஒரு சூப்பர் பவராக இருக்குது, எல்லா நாட்டையும் எப்படி அழிச்சிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரியான இந்த பேர் மாற்றம் ஏன் முக்கியம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூவில் பேசும்போது சரி இதெல்லாம் ஆங்கிலத்தில் வந்து நல்லா பேர் மாற்றம் ஏன் முக்கியம், என்ன விஷயம், தமிழ் பேர் எடுத்துக்கிறது ஏன் முக்கியம்ன்ற மாதிரி அவருடைய ஒரு கருத்து. ஸோ இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருந்தால் நிறைய டிபேட்டுக்கு போகும், ப்ளஸ் நிறைய பெரிய ஆடியன்ஸ் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். 18 வயசுல நீங்க அந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. இது எவ்வளவு தூரம் இப்ப மக்கள் மத்தியில பரவலா இருக்குது, எப்படி பேசுறாங்க மக்கள் இந்த புத்தகங்கள்? இல்ல இதனால என்னன்னா, தலித்ன்றது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்க தலித்ஸ் படுற அவதி கிடையாது, இந்தியா முழுக்க, சௌதேஷியா முழுக்க இருக்காங்க தலித்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 யூனிவர்சிட்டிலேயாவது டலிஸ்மன் அப்ரூட் இந்துத்துவம் யூனிவர்சிட்டி சிலபஸ்ல இருக்கு, அதில் இருக்க முக்கியமான எஸ்ஸேஸ் அதை பத்தி வந்து ஒரு இன்டெலெக்சுவல் இப்போ ஒரு மூமெண்ட் இருக்கு, ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தது தான் விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம், ஒரு பீரியட்ல அவங்க மக்கள் கிட்ட இருந்துட்டு ஜாதி ஒழிப்புக்காக வேலை செஞ்ச ஒரு இயக்கமாக இருக்கும்போது அவங்களோட கருத்துக்கள் வந்து வெளியில் போகும்போது அது அகடமிக்ஸ் வந்து ஓகே இப்படிதான் நடக்குது, இந்த மாதிரியான ஒரு திராவிட
கனேடியன் மூமெண்ட்டுக்கு எதிராக இதுமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் அகாடமிக்ஸ்க்கும் ப்ளஸ் மற்ற நான் தமிழ் ஆடியன்ஸ்க்கும் இது வேறு எந்த விதத்தில் அவங்க மெட்டீரியல் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அதுக்கான பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அட் த சேம் டைம் என்ன சொல்கிறது, ஒரு யங்கர் ஜெனரேஷன் இப்படிலாம் அட்ராசிட்டி நடக்குது, நம்மளோட லைஃப் டைமில் இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்குதுன்னு பேசுகிறாங்க. ஸோ ஒன்று என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த அப்ரேஷனுக்கு எதிராக போராடுறவங்க அனைவருமே அந்த போராட்ட காலத்தில் இருக்கும்போது இந்த டாக்குமெண்டேஷன்றதை மறந்துடுறோம். நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும், நம்ம எல்லா வேகமும் அந்த போராட்டத்தில் போதும் தவிர அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுமா, பதிவு பண்ணுறது இல்லை. அடுத்த தலைமுறை எதை படிப்பாங்க, நம்ம தலைமுறையில் எப்படி நம்மளுக்கு அந்த அந்த டிஸ்கோர்ஸ்ன்றது எப்படி இருக்கும், நம்மளை மாதிரி சிமிலராக போராட்டம் பண்ணுறவங்க நம்மளை பற்றி எப்படி அறிஞ்சுக்கொள்வாங்க, இதை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன்றது அதனால முக்கியம்ன்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கவிஞர் காசி ஆனந்தனுடைய நறுக்குகளை ஆங்கிலத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போ கவிஞர் காசி ஆனந்தனுடைய கவிதைகளுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் மொழிபெயர்ப்பாளராக எப்படி பார்க்குறீங்க? காசி ஆனந்தன் வந்து என் மகள் என்று தான் கூப்பிடுவார். ஸோ அவரை பற்றி நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரைட்டராக கமெண்ட் பண்ணுறதை விட அவர் வந்து ஒரு ஐகானிக் ஃபிகர் மாதிரி தான் இருக்காரு நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கு அவர் வந்து எப்படி என்றால் ஒரு அவர் நாட்டுக்கு திரும்ப முடியாத, அவர் நாட்டுக்கு திரும்பினால் அங்கே வந்து கொடுமைக்கு உள்ளாக கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு என்று பார்க்குறோம். இன்னொன்று வந்து பயங்கர அந்த போராட்ட உணர்வுன்றது ஒரு ஒரு அளவில் இருக்குது அவர் இதில், ஒரு என்ன சொல்கிறது, புரட்சி போராட்டம் என்று. ஸோ இதையெல்லாம் நான் வந்து அந்த அந்த கவிதைகளில் நான் பார்க்கிறேன். காசி வந்து நையாவிடம் எனக்கு சில கருத்து என்ன சொல்கிறது முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த 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 எவ்ரிபடி இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த டைம் என்று பார்க்கும்போது அந்த வாய்ஸ் வந்து அந்த டைமில் ஒரு அந்த டைமில் இல்லை, இந்த டைம்ல எல்லா டைம்லேயும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வாய்ஸாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ தமிழகத்தில் நீங்கள் முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருக்கிறீர்கள், பரவலாக அறியப்பட்ட எழுத்தாளர். இப்போ ஈழத்து பிரச்சனை தொடர்பாக தமிழகத்தினுடைய பார்வை எப்படி இருக்குது? தமிழகத்தினுடைய இன்று நேற்று அல்ல, எப்படி என்றால் நான் எனக்கு தெரியும் சின்ன வயசில் ஐபிகேஎஃப் பற்றியெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ டென்ஷனாக பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம நாடு போய் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ தமிழகத்தில் இருக்கிறவங்க அனைவரும் ஒரு குற்ற உணர்வோட, ஏன்னா அவங்க பங்களிப்பு இருக்குது இந்த பிரச்சனையில், தங்களை இந்தியர்களாக உணர்வதால் நம்ம நாடு இப்படியெல்லாம் அநியாயம் அழைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு கில்ட் காம்ப்ளெக்ஸில் தான் இந்த பிரச்சனையை அப்ரோச் பண்ணுறோம்னு நான் நினைக்கிறேன். எல்லா சமூகத்திலேயுமா? எல்லா சமூகத்திலையும் இருக்கவங்க பார்க்கறது இல்லை, நான் இப்படி தான் பார்க்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி கூட வந்து சேனல் 4 டாக்குமெண்ட்ரி பார்க்குறோம், வார் கிரைம்ஸ் நடந்துச்சுன்னு பார்க்குறோம். ஒரு 4 கிரிமினலை மட்டும் பனிஷ் பண்ணுறது வந்து இங்கே இஷ்யூ கிடையாது. நம்ம கலெக்டிவ் கில்ட்ன்றது இல்லை வேலை செய்யணுன்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தமிழகத்தில் எப்படி வந்து இலங்கை பிரச்சனையை பார்க்குறாங்கன்னா, ஒரு அளவில் அது ஒரு ஹீரோயிஸ் பண்ணி, ஒரு ஹீரோயிக்கான ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி பார்க்குறாங்களே தவிர எவ்ரிடே லைஃப்பை வந்து ரொம்ப உணர்றதுதான் எனக்கு தெரியல. அந்த புலிகள் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவில் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அதில் வந்து ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது. பட் தமிழர்கள் வந்து அதுக்கு மேலே வந்து எதையுமே வந்து கேட்டுக்க விரும்புறது இல்லைன்றது ஒரு உண்மையான ஃபேக்ட். நம்ம அவங்கள செலிப்ரேட் பண்ணுவோம், அவங்கள மாவீரர் என்று சொல்கிறோம், அதில் எத்திலையுமே எனக்கு முரண்பாடு கிடையாது. பட் அதுக்கு அடுத்தது மக்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மக்களை வந்து புலிகள் என்ன மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு, புலிகள் என்ன சொல்கிறது, அங்கே மற்ற ஆர்டிஸ்ட்ன்றவங்க என்ன மாதிரி நிலையில் இருந்தாங்க, டிசிடென்ட் வாய்ஸஸை எப்படி புலிகள் ட்ரீட் பண்ணாங்க, இந்த மாதிரியான குவஷன்ஸ், ரிலிஜன், தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்கும்போது முஸ்லீம் மக்களை ஏன் வந்து தமிழ் மக்களோட சேர்ந்து வந்து யோசிக்காமல் கைவிட்டாங்க, இந்த மாதிரியான மெனி ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண மாட்டோம்னு தமிழர்களுக்கு தெரியாது. ப்ளஸ் இது என்னென்னா, ஈழத்தமிழர்ன்று நினைக்கும் போதும் மெயினாக வந்து இலங்கையில் இருக்கவங்களை பற்றி நினைக்கிறாங்களோ தவிர இதை பற்றி நினைக்கிறது கிடையாது. அவங்க நாட்டிலே இருக்க இலங்கை தமிழர் எப்படி இருக்காங்க, ரெஃப்யூஜியாக இருக்கவங்க எப்படி இருக்காங்க, சில கேம்ப்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சிலர் வந்து அண்டர் ட்ரையல்ஸ், செங்கல்பட்டு பிரசன்லாம் அவங்க அப்பப்போ ஃபாஸ்ட் இருப்பாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க. என்ன காரணம் என்றால் அவங்க அண்டர் ட்ரையல்ஸாகவே 17 வருஷம் 18 வருஷமாக வச்சுருக்காங்க. எந்த விசாரணையும் இல்லாமல், ஒரு குற்றம் வைத்திருக்கிறார்கள் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹாரஸ்மெண்ட் நடக்குது. ஸோ எவ்ரிடே பேசிஸில் வந்து அது ஒரு
நான் எனக்கே எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல, பட் அதுதானே வாழ்க்கை, ஒண்ணுமே தெரியாதுன்றது நான் இங்கே வந்து அறியறேன். பிகாஸ் அவ்வளவு இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மீடியா வந்து சிலதை தான் ஹைலைட் பண்ணுது, எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணல. ஸோ பொலிட்டிஷியன்ஸ் எதை எடுத்து பேசுறாங்களோ, முக்கியமான பொலிட்டிஷியன்ஸ், அட்லீஸ்ட் தனி இடத்துக்கு ஆதரவான பொலிட்டிஷியன்ஸ் எதை வந்து முன் வச்சு பேசுறாங்களோ, அதை பத்தி தான் நம்ம மக்கள் அறிவாங்க தமிழகத்துல. தமிழகத்துல அதுக்கும் தாண்டி என்ன ரியாலிட்டின்றதோ, இந்த இந்த குவெஸ்டன்ன்றதை எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ண முடியும்ன்றதோ, அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. ஏன்னா என்ன என்ன ஹானஸ்டா கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் இவங்க பேசுறாங்க அதனால தான் இவ்வளவு இருக்கு, இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீம் எடுத்து பார்த்தா இதை கூட பேச போறது இல்லை. மாநாட மயிலாட பார்த்துட்டு ஓகே இதுதான் தமிழ் கல்ச்சர்னு நினைச்சிட்டு, தமிழன் கஷ்டப்படுறான்னு நினைக்காத தமிழ்ஸ் தான் வந்து ஒரு 60-65% ஆஃப் த பாப்புலேஷன். ஒரு ஒரு இதில் அக்கறை இருக்க ஒரு மினிமமான பாப்புலேஷன் தான் ஏற்கனவே இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நாலேஜ் இன்னும் விரிவான நல்லா இருக்கும். அண்மையில் வந்து புதிய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று வந்து கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும், மற்றது இலங்கையை போர்க்குற்ற விசாரணைக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்கின்ற இரண்டு தீர்மானங்களுக்கு பிறகு புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒரு பெரிய சந்தோஷத்துல இருக்கிறார்கள். அது சரியா? கச்சத்தீவை மீட்போம் என்று சொன்னது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, பார்லிமெண்ட்லேயே அதை நிறைய நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஜெயலலிதாவை ப்ரேஸ் பண்ணுறாங்க, அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அது நல்ல ஒரு பிரேவ் ஸ்டெப், பட் சிபிஐ உடைய டி ராஜா அதை திரும்ப திரும்ப பேசியிருக்காரு, எனக்கு அறிஞ்சு திரும்ப அதை பற்றி பேசியிருக்காரு பார்லிமெண்ட்டில். இது 1960 அந்த கச்சத்தீவா அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு 80s பேசியிருக்காங்க, 90s பேசியிருக்காங்க, இன்றைக்கும் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு அவங்க பேசுறது வந்து இன்னைக்கு வேணால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலிஸ்ட் மூவ் ஆயிருக்கலாமோ தவிர, இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் சம்படி ஸ்பீக்கிங் அபவுட் கச்சத்தீவு. அது ஒரு ஃபேக்டாக எடுத்து பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா, இதை செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே இட்ஸ் சால்வ்ட், இந்தியா வந்து நம்மளுக்காக நம்ம பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உண்மை என்னன்னு சொல்ல போனால், தமிழ்நாட்டுக்கு அவங்க நெய்பரிங் ஸ்டேட்ஸோடு இருக்க டிஸ்பியூட்டே வந்து சால்வ் பண்ண முடியாத அளவில் தான் தமிழ்நாடு இந்தியன் யூனியனுக்குள்ளே இருக்குன்றது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது என்னென்னா, இந்த இந்த வார் கிரைம்ஸை பற்றி பேசுறது எல்லாமே வந்து இதே ஜெயலலிதா அட் சம் டைம் வந்து சொன்னாங்க, போர் என்றால் இழப்புன்றது இருக்கும்னு சொன்ன ஜெயலலிதா தான் அந்த சேம் பர்சன்றதை நம்ம மறக்கக்கூடாது. பிகாஸ் நாளைக்கு அவங்க இன்னொரு சமர் சால்ட் பண்ணி இன்னொரு டோட்டலி நெகட்டிவான ஒன்று சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ இப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு மாணவியாக இருக்கிறீர்கள் எல்லா விடயங்களிலும். அப்படியெல்லாம் சொல்ல சரி இல்லை, ஒரு தேடல் இருக்கு உங்களுக்கு. இப்போ தமிழகத்தில் இருந்து பார்க்குற இலங்கை அரசியலுக்கும் நீங்கள் லண்டனில் இருந்து பார்க்குற ஈழத்து அரசியலுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்கிறீர்கள்? எப்படி இருக்கு உங்களுக்கு மனசில்? இது ஒரு இன்னைக்கு ஐ திங்க் இட்ஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் தி டே, பிகாஸ் என்ன சொல்லணும்னு தெரியாமல் நான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கும்போது தமிழருக்கே பயங்கர ஐடென்டிட்டி கொடுத்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து தமிழ் ஈழம் ஸ்ட்ரகிள்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். பிகாஸ் தமிழராக இருக்கிறதுனால என்ன அளவுக்கு ஒடுக்குமுறை வரும்ன்றது இவங்க இப்போ தான் செகண்ட் டைமாக ரியலைஸ் பண்ணுறாங்க. 1965 ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன்ஸ் நடந்தப்போ தான் ஓகே நம்ம கல்ச்சர் போனால் என்ன பண்ணுறது, நம்ம மொழி போனால் என்ன பண்ணுறதுன்ற பதற்றம், ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட நேரம் வந்து, ஆமாம் அதே பதற்றம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் பீரியடில் இவங்க ஃபீல் பண்ணாங்க. அநேகமாக IPKF பீரியட்லையும் ஃபீல் பண்ணாங்க, பட் நான் ஐ வாஸ் நாட் ஓல்ட் இனஃப் அந்த வயது. ஆனால் 2009 நான் பார்த்தேன். பிகாஸ் முத்துக்குமாரோட இமோலேஷனுக்கு பிறகு சீரீஸாக நடந்துச்சு. அவ்வளவு பேர் வந்து உயிரை கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் மோட்டிவால தான் கொடுத்தாங்க 100%. அட் த சேம் டைம் அவ்வளோ டிஸ்ட்ரெஸ்டாக கொடுத்தாங்க, அது வந்து ஒரு மக்களோட ஹெல்ப்லெஸ்னஸ் தான் காட்டுது. உண்மையிலேயே சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள்ன்றவங்க அப்சல்யூட்லி ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. இது ஆனால் இலங்கை பிரச்சனை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸான இஷ்யூன்றது அவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த அந்த விளக்கம் என்பது நம்ம டே டு டே தான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை இட்ஸ் நாட் இந்தியா மட்டும் இல்லை, சைனா மட்டும் இல்லை, அதில் US இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கலான ஒரு இஷ்யூ. ஸோ இலங்கைக்குள்ளேயே இருக்கிற என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸஸ், ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து புரிஞ்சிட்ருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, இங்கே லண்டனில் இருந்து வந்து பார்க்கும் பொழுது இந்த சமூக அமைப்புகள் ஊடாக இலங்கை அரசியல் தொடர்பாக நீங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்கிறீர்கள்? எனக்கு என்ன எப்படி அதை ஆன்சர் பண்ணுறதுன்ற தெரியல. ஏன்னா எனக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழ்நாட்டில் வந்து எப்படி என்ன சொல்கிறது, கருத்துரிய எல்லாரும் வந்து டிவிஷன்ஸ்ன்றது கிளியராக இருக்கும். அட்லீஸ்ட் ஓகே
இதை சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா, தனியிடம் வேணுமா இல்லைனா நீங்கள் யுனைடட் ஸ்ரீலங்காவா அந்த மாதிரி, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பிளிஸ்டிக்காக இருக்குமா. பட் இங்கே வரும்போது அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நேச்சர் தெரியுது. அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ். என்ன குழப்பம் இல்லை, காம்ப்ளெக்ஸ்ன்றதை விட அதிகமாக இம்மீடியட்டாக யாரும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ அங்கே வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு இவங்க எங்கேருந்து வராங்க, யாருக்காக பேசுகிறாங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க இந்த இதுவா இந்த சப்போர்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரியில் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு உண்மையிலே ஒரு ஆக்டிவிஸ்டான்றதை விட அதிகமாக ஓ மை காட், இது ஒரு என்ன சொல்கிறது, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் இருக்குது. இப்போ ஒரு ஈழ தமிழர்கள் இந்தியாவை நம்பலாமா? இந்திய தமிழரே இந்தியாவை நம்பலாமான்றது ஒரு பெரிய கேள்வி. இப்போ அரசியல் ரீதியாக இந்த போக்கு எப்படி இருக்குது, ஒரு உங்களோட பார்வையில், ஒரு எழுத்தாளர், ஒரு ஆய்வாளர் என்ற ரீதியில? இல்லை, இந்தியா வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு வெப்பன்ஸ் கொடுத்துச்சு, ஸ்ட்ராட்டஜிக் ட்ரைனிங் கொடுத்துச்சு, தமிழ்ஸ் வந்து அட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து அடக்க பார்க்குறாங்க. அவங்களுக்கான அது வந்து ரொம்ப அழகான எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே தமிழீழம் வந்துடுச்சுன்னா இங்கே கிரேட்டர் தமிழீழம் வந்துடும், கிரேட்டர் தமிழகம் வந்துடும், தமிழ்நாடு செசஷனாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான மித்ஸுக்குள்ளேயே வந்து மக்களை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. மாயைக்குள்ளே தமிழர்கள் வந்து அவன் தன்னாடு தான் இப்போ கேட்பான், அங்கே கொடுத்தா இங்கே கேட்பான்ற மாதிரி தான் வந்து ஒரு ஒரு சிம்பாலிஸ்டில் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ரைட் ஸ்ட்ரகிளாகவும் கேரளாவிலிருந்து தண்ணி எடுக்கலாம் இருக்குது. அது அது இவங்களோட இயலாமையான சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு டிப்பிக்கலாக எடுத்து பார்க்கும்போது இந்தியன் எந்த கவர்மெண்ட்டையுமே நம்ப முடியாதுன்றது தான் என்னோட ஃபீலிங். பிகாஸ் கவர்மெண்ட்ன்றது ட்ரஸ்ட்காக கிடையாது, எல்லாம் கார்பரேட் லாபிஸ்க்காக ஒர்க் பண்றவங்க தான் கவர்மெண்ட்ஸ் நான் நம்புறேன். ஊழல் தொடர்பான ஒரு எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் இருந்து இருக்கு, இந்தியாவில் வருது. இப்ப அண்ணா ஹசாரே போன்றவர்கள் ஊழல் தொடர்பாக எதிர்க்க வேண்டும், அது தொடர்பாக ராம்தேவ் சாமியார் போன்றவர்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பரவலான அலை, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்னன்னா மிடில் கிளாஸ்க்கு வந்து ரியாலிட்டி டிவி, இந்தியன் ஐடால், எக்ஸ் ஃபேக்டர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து போர் அடிச்சு போனதுனால இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது தேவைப்படுது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் எப்படினா, என்டர்டெயின்மெண்ட் என்றைக்குமே ஆஃபென்சிவாக இருக்க முடியாது, நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கீங்க. ஸோ கரப்ஷனை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் யாரையுமே அஃபெண்ட் பண்ண மாட்டீங்க. பாருங்க, இப்போ நான் வந்து ஜாதிக்கு எதிராக போராடுறேன்னா, நான் இன்றைக்கி ஜாதிக்கு எதிராக உண்ணாவிரதம் உட்காடுறேன் இந்த மாதிரி பிரச்சனைக்காக உட்காடுறேன்னா, அது வந்து யாருமே கண்டுக்க போதில்லை. தமிழர் உரிமைக்காக உண்ணாவிரதம் உட்காடுறன்றது யாருமே வந்து கண்டுக்க போதில்லை. தீ குளிச்சாலே கண்டுக்காதவங்க உண்ணாவிரதத்தை கண்டுக்க போகிறாங்களா? பட் கரப்ஷனுக்கு எதிராக சண்டை போடுறதுன்னா அது எல்லாருமே அதில் சேர்ந்து யாரையுமே நீங்கள் அஃபெண்ட் பண்ண போகிறதில்லை. ஏன்னா கரப்டாக இருக்கவனும் வந்து என்ன செய்வான், வாட்டர் பாட்டில் கூட அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், சரிப்பா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா உண்ணாவிரதம் உட்காருன்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த கரப்ஷனுக்கு எதிரான ஸ்ட்ரகிள்ன்றது மிடில் கிளாஸ் சொல்கிற பயங்கர ஒரு ஸ்ட்ரகிளோ தவிர, இது வந்து ரியலி என்ன சொல்கிறது, கரப்ஷனை வீட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும், இந்த மாதிரி மற்ற திங் நிறைய திங்ஸ். ஹசாரே விடுற போராட்டம், ஹசாரே விடுற போராட்டத்தெல்லாம் வந்து பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிவிட்டு ஓ ஒரு வயசானவர் உட்கார்றாருன்றது வந்து ஜஸ்ட் டிவி சேனலில் பார்த்து கை தட்டுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஹானஸ்டாக. ஏன்னா அவர் என்ன என்ன கேட்குறாங்க, அந்த லோக்பால் பில்லுன்றாங்க. பட் அவங்க யாருமே வந்து இலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவாக வரவங்களே இப்படி ஊழல் மயமாக இருக்கும்போது இலெக்டடாக இல்லாத ரெப்ரஸன்டேட்டிவாக மக்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், இவங்களுக்கான என்ன சே இருக்குது, அவங்களோட பாலிட்டிக்ஸ் எவ்வளோ இம்மெச்சூராக இருக்குது. அவர் நரேந்திர மோடியை சப்போர்ட் பண்ணார் அட் சம்டைம். பாபா ராம்தேவ்ன்ற பர்சன் யார், அவர் வந்து டோட்டல் ஹிந்துத்துவா சப்போர்ட்டோட அந்த பாப்ரி இந்த என்ன சொல்கிறது இந்த பாப்ரி மஸ்ஜித் இஷ்யூவில் ரிலேட்டடான விமன், அந்த ரிலேட்டடான ஹிந்து சாத்வீஸ், மற்ற பாம் பிளாஸ்டெல்லாம் வந்து லிங்க் பண்ணப்பட்ட ஹிந்து ரிலிஜியஸ் ஹெட்ஸ் அவங்க எல்லாம் வந்து பாபா ராம்தேவ் போராட்டத்தில் உட்கார்றாங்க. அது ஒரு 100% ஹிந்துத்துவ போராட்டம் தான். ஸோ அவங்க எப்படியாவது மாசஸ் எடுத்துட்டு வரணும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைமில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும் லாயலிட்டிஸ்ன்றது அவங்களோட எய்மாக இருக்கோ தவிர, கரப்ஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கரப்ஷனை வெளில எடுக்க முடியாதுன்னா. அடுத்த நாவலை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய நாவல். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன், த ஜிப்சி காடஸ்னு பேர். என்ன எங்கள் குலதெய்வம் பேர் எங்கள் அப்பா ஒரு நாள் குரத்தி அம்மன்னு சொன்னார். ஸோ இது எங்கேயாவது பயன்படுத்தணும்னு ஒரு ஆசையில் ஜிப்சி காடஸ்னு ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன். அது முக்கியமாக வந்து கீழ்வன்மணி பிரச்சனை, அந்த படுகொலைகளை சார்ந்து. என்ன என்ன நான் அந்த பிரச்சனை எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி இந்தியாவில் வந்து மன்மோகன் சிங் சொல்கிறாரு, இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் இஸ் த மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் 1960ஸில் தஞ்சாவூர் மாவட்டத்தில்
அந்த மக்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. எதுக்காக? அஞ்சு மரக்கால் குடு, நாலு மரக்கால் குடு, இந்த மாதிரி அந்த இன்னும் ரெண்டு புடி அரிசிக்காக போராட்டம் நடத்தினவங்களெல்லாம் மாவோயிஸ்ட்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க. போலீஸ் ஜாதிய ஹிந்துக்கள், நிலச்சுவாந்தார்கள் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது வந்து மாவோயிஸ்ட்ன்ற பட்டத்தை வச்சு தான் அடிக்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரின்றது எப்பவுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றியான ஒரு நாவல் தான். என்ன நடந்துச்சு, ஏன் வந்து 44 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், அதில் 20 பேர் பெண்கள், 20 பேர் குழந்தைகள், அதுக்கான விசாரணையே இல்லாமல் போயிட்டது, யாருமே வந்து பனிஷ்மெண்ட் ஆகாமல். உண்மையில் அந்த நாவல் மிக முக்கியமான நாவலாக பேசப்படும். மிக நன்றி மீனா, உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி, உங்களுக்கு வணக்கம். நன்றி அண்ணா. நல்லது, இத்தோடு இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. ஆச்சரியம் என்றாலும் நீங்கள் நம்பித்தானாக வேண்டும். உங்கள் தீபம் தொலைக்காட்சியை பார்த்து மகள ஒரு நாளைக்கு 8 பென்ஸ் மட்டுமே. இந்த வாய்ப்பு ஜூன் மாதம் 30 தேதி வரை.